ஹாய் எவ்ரிபடி, ஐ எம் கிரேஸ் அம்லராணி, ஐம் த சிஇஓ ஆஃப் பாசிபிள் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கிற தலைப்பு என்னென்னா தினசரி ஆங்கில வாக்கியங்கள் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சூழ்நிலைகளில் நம்ம எப்படி இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான். ஒரு 10 முத்தான வாக்கியங்களை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நிறைய இடங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் தேட்டருக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட, ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பீங்க. அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துருவீங்க. பார்த்த உடனே நம்ம என்ன கேட்போம், குயிக்காக என்ன கேட்போம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்போம். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது, வாட் பிரிங்ஸ் யூ ஹியர், இதுதான் இதனுடைய அர்த்தம், சரிங்களா. ரெண்டாவது சிச்சுவேஷன் பார்ப்போம். ரெண்டாவது சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க. உடனே நம்ம என்ன கேட்போம், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, வாட் இஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்போம். ஓகே, ஸோ இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கேட்குறோம், நிறைய படங்களில் கேட்குறோம், நிறைய நாடகங்களில் கேட்குறோம். என்ன சொல்லுவோன்னா, அவள் என்னை ஏமாற்றிட்டு கூப்பிட்டு வந்துட்டா, அவள் என்னை ஏமாற்றிட்டு கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு நம்ம சொல்வது கேட்பது உண்டு. இந்த ஏமாற்றிட்டு அப்படின்றதுக்கு சில பேருக்கு ஆங்கிலத்தில் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் தெரியலை. அது எப்படி சொல்லணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது அவன் ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னா, ஹீ ட்ரிக்ட் மீ டு கம் ஹியர். ஸோ ட்ரிக், அதாவது ட்ரிக் சொல்லுவோம்ல, அந்த ட்ரிக் அப்படின்றத ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஹீ ட்ரிக்ட் மீ டு கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். சரி, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, சரி அவள் அங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துரு, இது எந்த சூழ்நிலையில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு வேளை வந்து அந்த நபரை கடத்தியிருக்கலாம், மேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கடத்தி வச்சுட்டு த்ரெட்டன் பண்ணலாம். ஒரு வேளை ஒரு ஹெல்ப்பர் வர்றாரு, ஒரு ஹீரோ வர்றாரு, அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் எப்படியாவது அவளை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, கெட் ஹர் அவுட் ஆஃப் தேர், கெட் ஹர் அவுட் ஆஃப் தேர். ஒரு இடத்துல சிக்கியிருக்காங்கன்னா அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு கெட் ஹர் அவுட் ஆஃப் தேர் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே ஃபைன். அடுத்தது என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு குத்தி கொண்டுருவாங்க. ஸோ குத்தி கொண்டுருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்தவுடனே குத்தி கொண்டுருவாங்க. ஸோ பார்த்துரு, பேசாத, அவங்ககிட்ட நீ வந்து எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த குத்தி கொண்டுருவான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம்ல, அது இங்கிலீஷில் நிறைய பேர் கேட்டது உண்டு. அதுக்கு அக்யூரேட்டான ஒரு வேர்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தே கேன் அம்பியூஸ், அம்பியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அம்பியூஸ் அப்படின்றது ஒரு புது வார்த்தை, AMBUSH. ஸோ தே கேன் அம்பியூஸ் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அம்பியூஸ் அப்படின்றது ஒரு புது வார்த்தையாக இருந்தால் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறந்துடாமல் தெரிவிங்க. ரைட், சரி. இப்போ சில இடங்களில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், காதலே வாங்குறாங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை யார்கிட்டையோ பேசிகிட்டு இருப்பாங்க, கவனிக்காத மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம என்ன கோவம் வந்து என்ன சொல்லுவோம், என்னைய நான் சொல்கிறது எதையாவது கவனிக்கிறீங்களா, என்னைய கவனிக்கிறீங்களா இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்பது உண்டு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஆர் யூ ஈவன் லிசனிங் டு மீ, ஆர் யூ ஈவன் லிசனிங் டு மீ அப்படின்னு கேட்கலாம். ரைட், ஸோ சூப்பர் க்வெஸ்சன். ரைட், இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி நடித்து துரோகம் பண்ணிட்டாங்க, ஸோ நீ ஒரு துரோகிடா அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஓகே. ஸோ முக்கியமான வார்த்தை, ஹீ இஸ் ட்ரைட்டர், ஹீ இஸ் ட்ரைட்டர், ஸ்பெல்லிங் TRAITOR. ஓகே, ஸோ துரோகிக்கு இனிமேல் நீங்கள் இந்த வேர்டை வந்து மறந்துடக்கூடாது. ரைட், அடுத்து எட்டாவது வாக்கியம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, போயிட்டு அவங்க வந்துட்டாங்களா வரலன்னு தெரில, உடனே என்ன கேட்போம் நம்ம, அவர் வந்துட்டாராங்க, திரும்பி வந்துட்டாராங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அது எப்படி சொல்கிறது, இஸ் ஹீ பேக், இஸ் ஹீ பேக் அப்படி தான் கேட்கணும். ரைட், ஓகே. 9th one, எதுக்காக என்னை வெறுப்பேற்றுற அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்துச்சு. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை தேவையில்லாமல் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது வம்பளுப்பாங்க, வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதையதை பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட பண்ணுவாங்க அப்படி தானே. ஸோ எதுக்காக என்னை வெறுப்பேற்றுற அப்படின்றத நம்ம கேஷுவலாக மற்றவங்கள்ட்ட எப்படி கேட்குறது, ஒய் ஆர் யூ அனாயிங் மீ அப்படின்னு கேட்கலாம். ஸோ கோபப்பட்டு கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை கூட்டிக்கங்க. ரைட், லாஸ்ட் ஒன், கடைசி என்னன்னு கேட்டால், அவனை வந்து அட்டாக் பண்ண முயற்சித்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் சீரியல் படங்கள்லாம் பார்க்கும்போது சொல்லுவீங்க, ஏன் ரியல் லைஃப்லேயே நடந்துட்டு தான் இருக்குது அப்படி தானே. ஸோ அவனை அட்டாக் பண்ண முயற்சித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஹி ட்ரை டு கன்ஃப்ரண்ட் ஹிம். ஸோ கன்ஃப்ரண்ட் அப்படின்றது அட்டாக் பண்ணுறது, ஒருத்தரை போய் என்ன செய்கிறது, அடிக்கிறது. ஸோ கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்கியங்களை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதுனா ரொம்ப நம்மளுடைய ரெகுலர் இன்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க. ப்ளஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது வாக்கியங்களை நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி தரேன். ஸோ மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபரை மட்டும் இல்லை, ஷேர் பண்ணக்கூடிய நபரும் நீங்கள் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஐ வில் கம் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வித் 10 சென்டென்சஸ். பை.